ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷன் அரிசியில் இட்லி மாவு எப்படி அரைக்கிறது எவ்வளோ உளுந்து போடணும் எவ்வளோ அரிசி போடணும் அண்ட் ரேஷன் அரிசியோட இந்த ரெண்டு பொருள் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இட்லி நல்லாவே சாஃப்டாக வரும் ரேஷன் அரிசியில் தான் அரைச்சிங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி காட்டிலிருந்தேன் பாருங்கள் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அண்ட் அஞ்சு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ஒரு டம்ளர் தான் இட்லிக்கு எடுத்திருக்கேன் கா டம்ளர் வந்து வடைக்காக வந்து உற வச்சுருக்கேன் ஸோ வந்து இந்த மாதிரி மாவு பொழுது நம்ம வடைக்கு சேர்த்து அரைச்சா வடை நல்லா சாஃப்டாக வரும் நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து பாருங்க நான் அஞ்சு டம்ளர் வந்து அரிசி வந்து சொல்லியிருந்தேன் அஞ்சு டம்ளர் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் ரேஷன் அரிசி அண்ட் ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் பச்சரிசி போட்டால் தான் நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் ரேஷன் அரிசிக்கு நீங்கள் எந்த ரேஷன் அரிசி எடுத்தாலும் பச்சை அரிசி வந்து போடுங்க ஸோ ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி வந்து போட்டிருக்கேன் நாலு டம்ளர் ரேஷன் அரிசி போட்டிருக்கேன் சரி நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன் அதையுமே வந்து ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு நல்லா ஊர்னதுக்கு பிறகு நல்லா வந்து அலசி அரிசி வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அரிசி வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து அலசியிருக்கேன் அப்படின்னு வந்து பாருங்கள் ஸோ அது மாதிரி நல்லா வந்து அலசி வந்து எடுத்துக்கோங்க அப்படி அலசினா மட்டும்தான் இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெள்ளையாக வந்து இருக்கும் இல்லைனா கொஞ்சம் வந்து மங்களாக வந்து கலர் இருக்கும் ஸோ அதனால் நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க உளுந்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா வந்து பெசஞ்சு வந்து அலசி எடுத்துக்கோங்க நான் நான் மொபைல் வந்து ஒரு கையில் வச்சிருக்கனால ஒரு கையில் அலசிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் ரெண்டு கையும் வச்சு நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அலசி பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ ப்யூராக தெரியுதுன்னு வந்து பாருங்கள் ஸோ அளவுக்கு வந்து அலசி எடுத்துக்கோங்க அண்ட் அலசிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன் ஏன் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பொழுது வந்து சொல்கிறேன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு என் பையனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அரைக்கிறேன் நான் எவ்வளோ நேரம் வச்சிருப்பேன்னா ஒன் ஹவர் தான் வந்து நல்லா வந்து உளுந்துமே வந்து நல்லா கூலிங் ஆகிடுச்சுன்னா நல்லாவே வந்து பூத்து வரும் ஸோ அதுக்காக தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஸோ அந்த தண்ணியுமே கூலிங்காக இருக்கும் ஸோ அதை ஊற்றியே தான் நான் வந்து உளுந்து மாவு அரைப்பேன் ஸோ அப்படி அரைக்கும் பொழுது கூலிங் தண்ணி வந்து ஊற்றி அரைக்கும் பொழுது நல்லா வந்து பூத்து வரும் அண்ட் எப்பவுமே வந்து உளுந்தோ இல்லை அரிசியை வந்து போட்ட உடனே இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வழித்து விடுங்க ஏன்னா போட்ட உடனே வந்து முழு முழு உளுந்தாவே வந்து மேலே வந்து நிற்கும் அதே மாதிரி சைடில் எங்கேயாவது வந்து பிடிச்சிட்ருக்கும் ஸோ அதனால் கை வச்சு நல்லா வந்து எடுத்து எடுத்து விடுங்கள் அப்போ தான் எல்லா உளுந்தையுமே வந்து ஈவனாக வந்து அரையும் இந்த முக்கியமான விஷயம் உளுத்த மாவு பொழுது எப்பயுமே வந்து தண்ணியை வந்து நிறைய ஊற்றக்கூடாது தெளித்து தெளித்து தான் வந்து அரைக்கணும் அப்போ தான் வந்து மாவு நல்லா பஃபியாக வரும் இல்லைனா நீங்கள் வந்து தண்ணியை நிறையா ஊற்றி ஊற்றி அரைக்கும் போது உளுத்த மாவு அதிகமாக தண்ணி ஆகிடும் அதனால் ப்ராப்பராக இட்லி வராது அதனால் எப்பவுமே வந்து தெளித்து தெளித்து தாங்க வந்து அரைக்கணும் தெளிக்கணும்னா எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சின்ன டம்ளரில் ஒரு கா டம்ளர் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா தெளித்து தெளித்து அடிக்கடி அதே மாதிரி உளுத்த மாவில் தண்ணி தெளிச்சுக்கிட்டே தாங்க இருக்கணும் உளுத்த மாவு ஓடிக்கிட்டு இருக்கட்டும் தண்ணி தெளித்து தெளிச்சுட்டு வந்து அரைக்கலாம் அண்டு இப்போ நான் வந்து அரிசி வந்து கல் எப்பவுமே வந்து ரேஷன் அரிசியில் இருக்கும் எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு திருவை அலசிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அலசாம கூட வந்து போடலாம் ஸோ ரேஷன் அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கல் இருக்கும் இல்லைனா மண் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து நல்லா வந்து அரிச்சிட்டு தான் வந்து ஆட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் எப்படி வந்து அரிக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து அரிச்சிட்டு தாங்க வந்து போடணும் அப்போ தான் அதில் இருக்கிற கல் வந்து அடியில் வந்து தங்கும் ஸோ வந்து எப்படி வந்து பண்ணுறேன்னு வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி தான் வந்து கழுவணும் இந்த மாதிரி அரைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்கள் போக போக வந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் முக்கால்வாசி வந்து முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து வரும் ஸோ அதனால தான் இப்படி இப்படி ஆட்டி ஆட்டிட்டு அரைக்கிறது அண்டு கடைசியாக இருக்கிற கொஞ்சத்தை வந்து பார்த்திங்கன்னா அரிக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஆட்டி ஆட்டிட்டு வந்து தண்ணி வந்து ஊற்றும் பொழுது அரிசி மட்டும் வரும் கல் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வந்து தங்கிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஊற்றிட்டு அதை நல்லா வந்து கலக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஆட்டி ஆட்டிட்டு வந்து ஊற்றுங்க ஸோ அரிசி மட்டும்தான் வரும் கல் வந்து வராது அண்ட் அரிசி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் அரிசி மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து ஒரேடியாக வந்து மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பொழுதுமே மாவு அரைக்கும் பொழுது பக்கத்துலேயே உட்காந்து அரைங்க இல்லை சைடில் ஏதாவது வேலை பார்த்துட்டே நீங்கள் மாவு அரைக்கிறீங்கன்னா மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு அரைங்க எட்டக்க வந்து போங்க இல்லை அர்ஜென்ட்டாக தான் ஒர்க் இருக்குது கொஞ்சம் நேரம் ஆகுன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போங்க வந்து திரும்ப செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு விடுங்க இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து பண்ணிட்டோம் இப்போ வந்து பாருங்கள் கருப்பு கருப்பாக வந்து இருக்குது அதே மாதிரி மண்ணுமே வந்து கீழே வந்து தங்கியிருக்கு இப்போ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மாவு வந்து ஓடுதுன்னு பாருங்கள் நல்லா வந்து பஃபியாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மாவு வந்து வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு தான் வந்து அரைக்கணும் அண்டு மாவு பொழுது எப்பயுமே வந்து உளுத்த மாவு மட்டும் அரைக்கும் பொழுது ஆஃப் பண்ணிடாதீங்க ஓடிக்கிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி பஃபியாக வரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாவு அரைச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒரக்கு அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி போட்டுட்டு நீங்கள் வந்து போயிட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து திரும்ப நீங்கள் வந்து போடும்போது இந்தளவுக்கு வந்து பஃபியாக வந்து இருக்காது நான் ஏன் இப்போ வந்து மாவு எடுத்துகிட்டு இருக்கேன்னா பாருங்கள் அந்த இல இருக்குல்ல ஸோ அதுக்கு மேலே வந்து ஓடிச்சு அந்த மாதிரி ஓடும்போது வந்து ரொம்ப நேரம் வந்து ஆகும் நல்லா வந்து மையிறதுக்கு ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் அண்டு உளுத்த மாவு எந்த அளவுக்கு வந்து இருக்கணும்னா நல்லா கையில் வந்து எடுத்து பாருங்க எடுத்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும் ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் அதாவது கொஞ்சம் 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 துகள்கள் கூட வந்து இருக்கக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக உளுத்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து ஓடும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வரைக்குமே வந்து ஓடும் அரிசி மாவு வந்து ஈஸியாக அரைஞ்சிரும் பட் உளுத்த மாவு அரைக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் ஏன்னா துகள் துகளாக வந்து இருக்கும் ஸோ அதனால நல்லா வந்து அரைச்சாதான் இட்லியும் சாஃப்டாக வரும் இப்போ வந்து பாருங்கள் ஸோ இந்த பதக்கத்துக்கு வந்து இருக்கணும் உங்களுக்கு கையில் வந்து வச்சு பார்த்தாலே வந்து தெரியும் ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் துகள் துகளாக வந்து இருக்காது ஸோ இந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வழுச்சு எடுத்துருங்க நான் ஆல்ரெடி வந்து வழுச்சு எடுத்த மீதி மாவையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி திரும்ப வந்து எடுத்துக்கிறேன் ஓகே நான் உளுத்த மாவு வந்து எடுத்துகிட்டேன் இப்போ அரிசி வந்து போட்டிருக்கேன் அண்ட் அரிசி மாவு அரைக்கும் பொழுது நான் வந்து சொல்லியிருந்தேங்களே ஒன்று வந்து பச்சை அரிசி வந்து போடணும்னு வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து அரிசியோட கலந்து போட்டிருந்தேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜவரிசி வந்து போட்டிருந்தா இட்லி வந்து சாஃப்டாகவும் வரும் அதே மாதிரி நல்லா வந்து பல வந்து இட்லி இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ ஜவரிசி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் பண்ண தப்போ நீங்களும் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து அரிசியோடு வந்து போடாதீங்க அரிசியோடு தான் ஆனால் போடணும் பட் அரிசியோடு போட்டால் ரொம்ப நேரம் ஆகுது அரைகிறதுக்கு நீங்கள் ஜவரிசியை வந்து தனியாக மிக்சியில் வந்து வந்து அரைச்சிக்கோங்க ஸோ வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக பஃபியாக வந்து இருக்குது இப்போ தனித்தனியாக அரைச்ச மாவு ஒன்றா வந்து ஊற்றிட்டேன் அண்ட் ஆல்சோ கிரைண்டரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையுமே வந்து ஊற்றிட்டு உப்பு வந்து போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பிசையும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் ஒன்றோட ஒன்று கலக்கும் போது தெரியும் ரெண்டு மாவுமே வந்து ஈக்குவல் ஈக்குவலாக வந்து இருக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அண்டு சொல்ல மறந்துவிட்டேன் அரிசி மாவு எந்த பதத்தில் இருக்கணும்னா ரவா வந்து இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி வந்து நுர நொரன்னு வந்து இருக்கணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே மாவு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நல் அடுத்த நாள் வந்து நல்லா இருக்கும் இல்லைனா வந்து புளிக்காது அவ்வளோவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வடைக்கு வந்து மாவு எடுத்துருக்கேன்னு ஸோ அந்த மாதிரி வந்து வடைக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் வடைக்குமே மாவு வந்து அரைச்சி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன் நல்லா வந்து நான் வந்து ஆகட்டும்னு நான் காலையில் வந்து அரைச்சிருந்தேன் நான் நைட்டில் தான் வந்து வடை போட்டிருந்தேன் ஸோ வந்து அது வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு ஒன்று மாவு வந்து புளிக்காமல் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வடைக்கு வந்து போடும்பொழுது ரொம்பவே வந்து சாஃப்ட்டாக வரும் இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து இட்லி வந்து நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து சுட்டிருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்குன்னு ரொம்ப வந்து சூடாக இருக்குது அதனால் தான் என்னால் கை வைக்க வந்து முடியலை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கலருமே வந்து ரேஷன் அரிசியில் தான் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து தெரியாது பாருங்க எப்படி இருக்குன்னு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் வந்து அரிசி வந்து போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் உளுந்துக்கு அஞ்சு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன்னா உளுந்து வந்து எந்த அளவுக்கு வந்து பூத்து வருதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அரிசி வந்து போடணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஆறு டம்ளர் போடுவாங்க ஒரு டம்ளர் உளுந்துக்கு எட்டு டம்ளர் கூட வந்து போடுவாங்க ஸோ நான் அதர் ஸ்டேட் வந்து இருக்கிறனால இங்க இருக்கிற உளுந்துக்கு ரொம்ப வந்து பூத்து வரல ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து பூத்து வருது இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு வந்து பூத்து வருது இதுக்கு முன்னாடி வந்து வேற உளுந்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் போட்டாலும் இந்த அளவுக்கு மாவு வந்து கிடைக்காது ஸோ அதனால வந்து ரொம்ப வந்து தேடுங்க ஏன்னா இட்லிக்கே நான் வந்து இத்தனை நாளாக வந்து போடாமல் தான் நானும் வந்து இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இந்த உளுந்து வந்து எனக்கு கிடைச்சுச்சு அல்சா வந்து பச்சரிசி போட்டனால எனக்கு இட்லியுமே வந்து நல்லா வந்துச்சு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்டு நீங்கள் வாங்குற உளுந்து வந்து நல்லா பூத்து வந்துச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அரிசி வந்து போடுங்க எப்பவுமே வந்து மாவு அரைக்கிறது வந்து சின்ன விஷயம் வந்து கிடையாது ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து அரைச்சி பார்த்தா தான் நமக்குமே வந்து பக்குவம் வந்து வரும் ஸோ அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் உளுந்து எந்த அளவுக்கு வந்து பூத்து வருதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அரிசி வந்து போட்டுக்கோங்க அண்டு நம்மளோட அம்மாக்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து உளுந்துக்கு அரிசி போடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க காகிழ உளுந்துக்கு ஒரு மாகாணி அரிசி வந்து போடுவாங்க பட் இப்போலாம் நம்ம அந்த மாதிரி வந்து போடுறதில்ல ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஸோ அது அந்த மாதிரி தான் வந்து போடுவோம் அப்புறம் எந்த டம்ளாரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளாரில் அரிசியும் வந்து அளந்துக்கோங்க உளுந்து நல்லா பூத்து வந்துச்சுனா நீங்கள் இன்னும் வந்து அரிசி வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம் ஒரு டம்ளருக்கு ஆறு டம்ளரை கூட வந்து போட்டுக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து யூடியூப்பில் கூட வந்து பார்த்துருப்போம் அவங்க போடுற அளவுக்கு தான் நம்மளும் வந்து போடும் பட் நமக்கு வந்து இட்லி வந்து ப்ராப்பராக வராது அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சில அதுவும் சொல்லியிருந்தேன்ல உளுந்தோட டைப் வந்து அந்த மாதிரி இருக்கும் இப்போது உங்களுக்கு உளுந்து மாவோ இல்லை வந்து அரிசி மாவோ அதிகமாக இருக்குன்னு எப்படி வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்ல ஸோ அந்த வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்கணும் ஸோ எந்த மாவு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணி கூட வந்து போட்டுக்கலாம் பட் இதுதான் வந்து ப்ரொசீஜர் எந்த அளவுக்கு வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிவிட்டு உங்களோட உளுந்து நல்லா பூத்து வருதுன்னா நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் வந்து போடலாம் அண்ட் அதே மாதிரி சொன்ன மாதிரி உளுந்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு தான் வந்து அரைக்கணும் அப்போ தான் நல்லா பஃபியாக வந்து வரும் அண்ட் ஆல்சோ வந்து இட்லிக்கே நீங்கள் வந்து ஊற்றும்பொழுது மாவு வந்து ரொம்ப வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி வந்து ஊற்றுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வந்துருக்கும் நீங்கள் ரொம்ப கட்டியாக ஊற்றுனாலுமே இட்லி வந்து நல்லா வந்து வராது ஹார்டாக தான் இருக்கும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்